हलो हाई फ्रेंड्स एल्लोरुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म SMJ गेमिंगल एन्ना पार्क्क पोरोम्ना हीरो ट्रक सिमुलेटर 2 ला वंदु रियालिटी ग्राफिक्स पत्ति दान पार्क्क पोरोम। नम्म एव्वलो नाल प्ले पण्णुम्बोधु रियालिटी ग्राफिक्स वंदु आक्टिव पण्णिरुक्क माट्टोम। आक्टिव पण्रदु एप्पडिनु सोल्लि दान इन्नैक्कु पार्क्क पोरोम। वीडियो स्किप पण्णामल कडैसि वरैक्कुम पारुंगा। इदु वरैक्कुम नम्म चैनल सब्सक्राइब पण्णामल इरुंदा सब्सक्राइब पण्णिक्कोंगा। कूडवे बेल बटनै क्लिक पण्णिक्कोंगा। नम्म अडुत्तडुत्त पोर अप्डेट्स उंगलुक्कु नोटिफिकेशनल वरुम। இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ பஸ் ஸ்டாண்டில் இல்லைனா கம்பெனிஸில் தான் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பஸ் பேக்ரவுண்டில் வீடியோஸ் ப்ளே பண்ணியிருக்கோம். ரியாலிட்டி கிராஃபிக்ஸ் மட்டும் நீங்கள் ஆக்டிவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கேம். அதாவது நீங்கள் ஹீரோ டக்கு தான் ப்ளே பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு புதுசாக ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சைடில் வந்து மரம்லாம் அசைகிறது, அப்புறம் ஃப்ளாக் எல்லாம் நல்லா பறக்கும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரியாலிட்டி கிராஃபிக்ஸ் ஆக்டிவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வண்டி ப்ளே பண்ணுற மாதிரியே இருக்கும். அதாவது மழை பெய்யும்போது உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் மதிய டைமில் ஈவினிங் டைமில் வந்து ஷேடோஸ் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஒரிஜினல் வண்டியில் எப்படி இருக்கோ ஷேடோஸ் அந்த மாதிரியே இருக்கும். அப்புறம் வண்டி ப்ளே பண்ணுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வண்டி வந்து ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக ப்ளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் ஓப்பன் பண்ணிங்க, கீழே பாருங்கள் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் பாருங்கள் கிராஃபிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே பாருங்கள் பர்சன்டேஜ் மாதிரி போட்டு இன்ட்டு போட்டு எழுதியிருக்குது. அது வந்து செகண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 1 GB, செகண்டில் இருக்கிறது வந்து 2 GB ரேம், தேர்டாக இருக்கிறது வந்து 4 GB ரேமுக்கு. நீங்கள் எந்த ரேமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கீலிங்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 1 GB ரேம், 2 GB ரேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 70% பக்கமாக வச்சுக்கலாம். நீங்கள் 4 GB ரேம் இருந்தால் நீங்கள் 400 கூட வச்சுக்கலாம், 400 300 எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் சும்மா 100 மட்டும் வைக்கிறேன் பாருங்கள். அடுத்து வந்து அந்த 5 டிக்கு சென்ட்ரலில் இருக்கும் பாக்ஸ், 5 பாக்ஸ் இருக்கும். அந்த 5 பாக்ஸ் எதுவும் கொடுக்க வேணாம். கீழே பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் போங்க. அதில் வந்து மீடியம்ன்றதை கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வெகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் ஹை கொடுத்துருங்க. ஹை கொடுத்ததுக்கப்புறம் கிராஸ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கொடுக்க வேணாம். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கும். கிராஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இதாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஷேடோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது, ஷேடோ குவாலிட்டி மீடியம் கொடுத்துருங்க. அடுத்து ஷேடோ டெக்ஸ்ட் சைஸ்ன்னு இருக்குது, அதை லோலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெதர் குவாலிட்டி அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து அல்ட்ரா கொடுத்துருங்க. அல்ட்ரா கொடுத்துட்டா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் மிரர் குவாலிட்டி வந்து மீடியம் கொடுத்துருங்க, மிரர் ரீசொல்யூஷனும் மீடியம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மிரர் டிஸ்டன்ஸையும் மீடியம் கொடுத்துருங்க. அடுத்தது டெக்ஸ்டர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள், அதை வந்து மீடியம் கொடுத்துருங்க டெக்ஸ்டர் குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு அன்சோர்கோபிக் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது எதுவும் கொடுக்க வேணாம். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பளிச்சுன்னு வெள்ளையாக தெரியும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது கொடுக்க வேணாம், ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள் நார்மல் மேப்ஸ்ன்றது வந்து ஆக்டிவில் ஏற்கனவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் டிராஃபிக் ஹெட்லைட்ஸ்ன்றதை வந்து ஆக்டிவ் பண்ணிடுங்க. அது கீழே செகண்டரி வெஹிக்கிள் அதையும் ஆக்டிவ் பண்ணிடுங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு லைட் விஜிலிட்டிஸ் அது வந்து டிசபிள்ல இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பாருங்கள் பெடஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஆக்டிவ் கொடுத்துருங்க. கடைசியாக ஆக்டிவ் கொடுத்துட்டு அப்ளை கொடுங்க. எஸ்கேக்கும் எஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 செகண்ட் வரும். 15 செகண்ட் ஓடுனதுக்கப்புறம் கேம் விட்டுட்டு வெளியில் டெஸ்க்டாப் போயிடும். டெஸ்க்டாப் போயிட்டு மறுபடியும் தானாகவே கேமுக்குள்ளே வரும். அவ்வளோதாங்க, ஆக்டிவ் ஆகிடுச்சு பாருங்கள். கேம் பிளே 2 நிமிஷம் போடுறேன், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஈவினிங் டைம் ப்ளே பண்ணல, மார்னிங் டைமில் தான் ப்ளே பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஷேடோஸ் எதுவும் இல்லை. சைடில் பாருங்கள் மரம் எல்லாம் அசைகிறது பாருங்கள் இருக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.